உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். கொலை குற்றம் சுமத்தப்பட்டு நான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டதால் திரு ராம் அவர்களை விவாகரத்து செய்கிறேன். மேலும் என் வயிற்றில் இருக்கும் திரு ராம் அவர்களின் குழந்தையை பெற்றெடுத்து எனது கணவர் ராமிடம் ஒப்படைப்பேன். நான் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு எனக்கும் எனது கணவர் திரு ராம் அவர்களுக்கும் நான் பெற்றெடுக்கப் போகும் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மேலும் எந்த காலத்திலும் உரிமை கோரி திரு ராம் அவர்களை சங்கடப்படுத்தவோ அல்லது சட்டத்தை நாடவோ மாட்டேன் என்று இதன் மூலமாக உறுதி கூறிக் கொள்கிறேன். இப்படிக்கு சீதா. லாயர் சார், இது டாக்குமெண்டா ரெடி பண்ணிட்டு வந்து. ஓகே மேடம். சீதா, இது குற்ற உணர்ச்சியா இல்ல முன்னெச்சரிக்கையா? சத்யன், இவதான் முட்டாள்தனமா முடிவெடுக்கிறான்னா நீங்களும்மா? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. சீதாவுக்கு எதுக்கு குற்ற உணர்வு? மகாவ சீதாவை கொலை பண்ணா செய்யாத தப்புக்கு எதுக்கு குற்ற உணர்வுங்க? அப்ப இது முன்னெச்சரிக்கை தானே? கரெக்ட் தானே சீதா? சீதா, எனக்கு ஒண்ணுமே புரியல. சீதா, எனக்கு நல்லா புரிஞ்சுதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். என்ன பாஸ் நேருக்கு நேரா பார்த்து சங்கடப்படுதாக, தப்ப பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்க நான் முயற்சி பண்றதா நினைக்குதாக, குறைஞ்சபட்சம் கோபமாவது தீரும். அதான் எனக்கு வேற வழி தெரியல. செய்யாத தப்புக்கு தண்டிக்கப்பட்டாலும் கூட டைவர்ஸ் செல்லும். தெரியும் சார், தண்டிக்கப்பட்டு நான் ஜெயிலுக்கு போன பிறகு பாஸ் சந்தோஷமா இருக்கட்டும், ஒரு கொலகாரிக்கு ஹஸ்பண்டா இருக்கோமேங்கிற கவலையே இல்லாம இருக்கட்டும். ஏ பைத்தியக்காரி, நீயா கொலை பண்ண? அம்மா, இது கிட்டத்தட்ட கண்ணாமூச்சி விளையாட்டுதான். பக்கத்திலேயே இருந்து என்னால பாஸ் கூட பேசாம இருக்க முடியாது. இந்த வழக்குல ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் இந்த விவாகரத்து பத்திரம் பாஸுக்கு என் மேல இருக்கிற கோபத்தை குறைக்கும். அதுக்காக தான் இது. என்னால ப்ரூவ் பண்ண முடியலனா நிரந்தரமா பிரிஞ்சு போயிருவேன். சப்போஸ் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இந்த விவாகரத்து பத்திரம் செல்லாதுன்னு பாஸே கிழிச்சு தூக்கி போட்டுருவாங்க. அம்மா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீதிமன்றத்துக்கு தேவை சாட்சிகள் தான். உங்களுக்காக வாதாடினாலும் உங்களை மீட்டுருவேன்னு என்னால கான்பிடண்டா சொல்ல முடியல. ஏன்னா உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு எதிராக இருக்காருமா? இந்த முடிவை நான் எடுத்தது மத்தவகளை நம்பி இல்ல சார், அந்த முத்தாரம்மனை நம்பி எடுத்த முடிவு. நான் வணங்குற அந்த முத்தாரம்ம உண்மையா இருந்தா பாசே இந்த விவாகரத்து பத்திரத்தை கிழிச்சு வீசுவாங்க. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்னால உங்களை சமாதானப்படுத்த முடியாது. என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. லாயர் சார், டாக்குமெண்ட ரெடி பண்ணுங்க, இன்னைக்கு எனக்கு வேணும் ப்ளீஸ். சீதா ஒரு முடிவு எடுத்துட்டா அதை கண்டிப்பா தடுக்கவே முடியாது. சார், இது எப்படி இருக்குன்னா, கை கால் ஃபுல்லா சங்கிலியை கட்டிக்கிட்டு கடல்ல குதிச்சுட்டு நான் திரும்பி எப்படி வரேன் பாருன்னு மேஜிஷியன் மேஜிக் ஷோல சொல்லுவான்ல, அப்படி இருக்கு. நீங்க எதுக்கும் இத சேதுண்ண கிட்ட சொல்லிடுறீங்களா? அவர் சொன்னா கண்டிப்பா சீதா கேப்பா. ஆமாங்க, அவர் சொன்னாதான் இவ கேப்பா. எனக்கு என்னமோ அப்படி தோணலங்க, இந்த முடிவு சீதாவுக்காக எடுக்கல, அவசரப்பட்டு ஆக்ஷன் எடுத்த ராம்காகவும் சேர்த்து சீதா எடுத்த முடிவு. லாயர், நீங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. சரி, ஓகே சார். சரிங்க சார், நான் வரேன். மன்னிக்க முடியாத தப்புதான் பாஸ், செய்யாத தப்ப நான் எப்படி பாஸ் ஏத்துக்க முடியும்? பாஸ்,
நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பாஸ், போதும். என்ன நிரூபிக்கணும்? செஞ்ச தப்ப மறைக்கணும்னு சொல்லு, நிரூபிக்கணும்னு சொல்லாத. பாஸ், இது உங்களுக்கு தான். என்ன வாக்கு மூலமா? இல்ல பாஸ், டிவோர்ஸ் பத்திரம். இது உங்க நிம்மதிக்காக தான் பாஸ். நான் எப்படி உங்களை விவாகரத்து பண்ணுவேன்? அப்புறம் எதுக்கு இது கொடுக்கறேன்? ஒருவேளை நான் தப்பு பண்ணிருந்தா எனக்கு தண்டனை கிடைக்கும், நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். என்ன ஒருவேளை? அதுக்கு அர்த்தம் என்னால என்ன நிரூபிக்க முடியலன்னா கொலகாரின்னு கோர்ட்டு சொல்லிரும். நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படி நடந்தா அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு என்னால கெட்ட பேரு வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இந்த முன் ஏற்பாடு. அது மட்டும் இல்ல பாஸ், உங்க குழந்தை, அதாவது ஐபிஎஸ் ஆபீசர் குழந்தை, இந்த கொலகாரி கிட்ட வளர வேண்டாம். அனுபவிச்சுட்டு வரலாம், நான் உன்னை ஏத்துப்பேன், உனக்காக காத்திருப்பேன். நீ காசு பண்ணதுக்காகவோ முன்விரோதம் காரணமாவோ கொலை பண்ணல சீதா. உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா இது தேவையில்லை. இல்ல பாஸ், என்னால எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு கெட்ட பேரு வந்துடவே கூடாது. அதுக்கு என்ன விட்டு போயிட்டா கெட்ட பேர் வராதா? நான் போக மாட்டேன் பாஸ், ஏன்னா நான் தப்பு பண்ணல. பாஸ், நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேக்குறேன், ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் என்ன குற்றவாளியா மட்டும் பார்க்காதீங்க பாஸ், ப்ளீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.